எப்படி உள்ளார அன்னைக்கு ஏசி இல்லை அப்போ ஏசி இல்லை. வாக்குப்பதிவு நடந்து முடிந்த அன்றைக்கு அவர் மாலையில் பத்திரிகை நிருபர்களிடம் பேசும்போது தேர்தல் சுமூகமாக நடந்தது, தேர்தல் ஆணையம் மிக நியாயமாக நடந்து கொண்டது, எந்த தவறும் நடக்கவில்லை, ஈரோட்டை பொறுத்தவரையில் நாங்கள்லாம் நாகரிகமானவர்கள், எந்த தவறும் ஏற்படவில்லை என்பதைத்தான் மிக தொலைக்காட்சிகளிலே சொன்னார். இரண்டு நாட்களுக்கு பிறகு தோத்துவிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொடுத்ததை அவர் சொல்லியிருக்கார். காங்கிரசினுடைய வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த அமோக வெற்றிக்கு காரணம் முதல்வருடைய இரண்டாண்டு கால சிறந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு நற்சான்றிதழ். பொதுமக்கள், உழைக்கிற மக்கள், பெண்கள் இவர்களெல்லாம் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளித்திருக்கின்றன என்கின்ற நற்சாட்சி கிடைத்திருக்கிறது. குடிநீர் அவர்களுக்கு கிடைக்கிறது, தடையில்லாத மின்சாரம் கிடைக்கிறது, பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள், மழைநீர் கழிவுநீர் அகற்றம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இவைகள்தான் இந்த அடிப்படை காரணங்கள் தான் இந்த வெற்றிக்கு ஒரு மூல காரணம். அதேபோல் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய ஒற்றுமை பயணம் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திரு இவிகேஎஸ் அவர்களுடைய குடும்பமும் ஒரு அரசியல் சார்ந்த குடும்பம். ஒரு நூறாண்டு காலமாக ஈரோட்டிற்கும் தமிழகத்திற்கும் அரும்பணி ஆற்றிய ஒரு குடும்பம். இவைகளெல்லாம் சேர்ந்து மகத்தான வெற்றியை கொடுத்தது. குறிப்பாக தமிழக முதலமைச்சருடைய அயராத பணி என்பது, அந்த தேர்தலில் அவர் காட்டிய பெரிய ஆர்வம் என்பது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் கூர்ந்து கவனித்து இந்த வெற்றியை எங்களுக்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தார்கள். எங்களுடைய கூட்டணிக்கு ஒரு தெளிவு இருந்தது. எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் அழுத்தமாக சொன்னோம், ஆனால் அவர்களுக்கு தெளிவில்லை, சலனத்தோடு இருந்தார்கள். சில இடங்களில் மோடியுடைய படங்களை அதிமுக பயன்படுத்தினார்கள், சில இடங்களில் பாரதிய ஜனதாவினுடைய கொடியை கூட அவர்கள் பயன்படுத்த தயாராக இல்லை. எனவே இவைகளெல்லாம் இந்த வெற்றிக்கு ஒரு அடிப்படை காரணம். இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு மூத்த தலைவர், அயராது உழைக்கக்கூடியவர், இயக்கத்திற்காக அரும்பணி ஆற்றியவர், தியாகம் செய்தவர். அவருக்கு இந்த வெற்றி ஒரு நல்ல ஆர்வத்தை கொடுத்திருக்கிறது. தமிழக காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் இந்த வெற்றியை பெரிதும் மதிக்கும். சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, விரைவில் அறிவிக்கப்படும். சபாநாயகர் அவர்கள் அதை தெரிவிப்பார்கள். அதிமுகவிடம் சொல்லலாம், ஆனால் அதிமுகவில் வேட்பாளராக நின்றவர் தென்னரசு. வாக்குப்பதிவு நடந்து முடிந்த அன்றைக்கு அவர் மாலையில் பத்திரிகை நிருபர்களிடம் பேசும்போது தேர்தல் சுமூகமாக நடந்தது, தேர்தல் ஆணையம் மிக நியாயமாக நடந்து கொண்டது, எந்த தவறும் நடக்கவில்லை, ஈரோட்டை பொறுத்தவரையில் நாங்கள்லாம் நாகரிகமானவர்கள், எந்த தவறும் ஏற்படவில்லை என்பதைத்தான் மிக தொலைக்காட்சிகளிலே சொன்னார். இரண்டு நாட்களுக்கு பிறகு தோத்துவிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொடுத்ததை அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப காலங்கள் மாறும்போது 67 பிறகு தமிழகத்தில் அரசியலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லா தேர்தல்களிலும் கூட்டணிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு கூட்டணி ஏற்படும் போது அரசியல் நிலைகள் மாறும்போது அதற்கேற்ப கருத்துக்களை சொல்வது எல்லோரும் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். நான் ஒரு கருத்தை, தவறான கருத்தை ஒரு காலத்தில் சொன்னால் அது தவறு என்று தெரிந்தால் அதை திருத்திக் கொள்வதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை.
அன்று சொல்லி இருக்கலாம், அந்த சூழ்நிலை அப்படி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. 34 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள போறீங்க, அது முக்கியமான ஒரு சூழ்நிலையில தேர்தல் நடந்து முடிஞ்சு போறீங்க, எப்படி உணர்றீங்க? எப்படி உள்ளதெல்லாம் அன்னைக்கு ஏசி இல்லை, அப்போ ஏசி மூத்த உறுப்பினரா முன்னாள் அமைச்சரா இருந்து உள்ள போறீங்க, இப்ப சட்டத்தில் உங்களுக்கு தலைவருக்கான பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இப்போ தலைவராக இருக்கிறவரை நல்லாதான் சொல்லியிருக்கிறாரு, அதில் அது உள்ள மாற்றங்கள் வேண்டும் என்று எல்லாம் சொல்வதற்கு கிடையாது. சார், திமுகவுடனான கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் வந்துட்டு தேர்தலில் டெபாசிட் வாங்கியிருக்காது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்கள். ஜெயக்குமார் எப்பவுமே ஒரு கெட்ட கனவு டெய்லி தினந்தோறும் வரும், அதை வெளியே சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் மீது நிறைய வழக்குகள் இருக்கின்றன, அதை பார்த்து அவரை காப்பாற்றிக் கொள்ள சொல்லுங்கள், மற்றவர்களை பற்றி கருத்துக்களை பிறகு அவர் சொல்லலாம். எனக்கு நாம் தமிழர்லாம் எனக்கு ஞாபகம் வருது, சிபோ ஆதித்தனார் காலத்தில் நாம் தமிழர் என்று ஒரு கட்சி இருந்தது, அது இன்றைக்கும் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. முன்னாடி வச்சு கொடுத்தீங்களா? பிரசங்க வாழ்த்துக்கள் என்று சொன்னார்.